வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு காலிஃப்ளவர் குருமா குழம்பு உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான வந்து காலிஃப்ளவர் வந்து நான் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், தேங்காய் வந்து தேவையான அளவு, பெருஞ்சீரகத்தூள் வந்து அரை ஸ்பூன், மசாலாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன், இஞ்சி பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, பட்டை ஏலக்காய், பிரியாணி இலை, மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள். இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றுறேன், ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை ஏலக்காய் போடுறோம், பிரியாணி இலை, வெங்காயம் போடுறேன், நல்லா வதங்கணும். வெங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வதங்கிறதுக்கு. இந்த பச்சை மிளகாய் போடுறேன், தக்காளி, நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளிலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன், மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மிளகாத்தூள், மசாலாத்தூள் போடுறேன், மல்லித்தூள் போட்டு நல்லா சிந்தி விடுங்க. காலிஃப்ளவர் போடுறேன், இந்த மசாலாலாம் இது கூட ஒட்டுற மாரி நல்லா சிந்தி விடுங்க. வந்து உரப்பு அடிக்க தேவைன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனோட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு அரை இது ஊற்றிக்கோங்க. நம்ம உப்பு வந்து ஒரு ஸ்பூன் தான் போட்டோம், இப்போ ஒரு ஸ்பூன் நான் போடுறேன். போட்டு சிந்தி விட்டுருங்க. நம்ம வந்து கொதி வந்தோடனே தேங்காய் ஊற்றிக்கலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து தேங்காய் ஊற்ற போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றி நம்ம கிண்டி விடணும். கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கணும். அப்போ தான் தேங்காய் அந்த பச்சை வடை போவோம். கொத்தமல்லி தழை போடுவோம். ஒரு 5 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கொதி வந்துடுச்சு. நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.